போலாமா ஊர்கோளம் மூவி டீம் இன்டர்வியூவில் படக்குழுவினர் கலந்து கொண்டு பேசியதை தற்பொழுது காணலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தி மகேந்திரா. நான் ஹீரோயினாக பண்ண முதல் படம் இது போலாமா ஊர்கோளம். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து ஒரு நல்ல கேரக்டர் ரோல்ஸாக இருக்கும். நான் ஹீரோயினாக வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட் படம். நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போலாமா ஊர்கோளம் June 24 எல்லா தியேட்டர்ஸ்லையும் வருது. எல்லோரும் பார்த்து நல்லா ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த போலாமா ஊர்கோளம் படத்தோட தயாரிப்பாளர் பிரபுஜித்து நான் தான். இந்த படத்தை க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக பண்ணியிருக்கேன். படத்தை பிரதான ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, வெட்டரன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் ரியல் லைஃப்பில் இருக்கிற அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு காதல், அப்புறம் ஒரு ட்ராவல், சென்னை டு ஆந்திரா. இதுதான் வந்து படத்தோட பேக் ட்ராப்பு. இந்த படத்துக்காக ரியல் லைஃப் ஃபுட்பால் பிளேயர்ஸை நடிக்க வச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி படத்தில் வந்து ஒரே ஒரு சாங் லவ் சாங் தான், அந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளானில் இருக்கும். இந்த ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது தயாரிப்பாளராக எனக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு நாகராஜ் பாய் துரைலிங்கம் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ நல்ல படத்தை நல்லபடியாக இயக்கி முடிச்சிருக்காரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹீரோயினாக சக்தி மகேந்திரன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் மதுசூதன் ரெட்டி சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் இந்த படத்துக்கு வந்து தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். என் பேர் மோகன்தாஸ். ஐசிஎஃப் ஃபுட்பால் பிளேயரு, ஸ்டேட் பிளேயரு. இப்போ நாகேஷ் நம்ம சூப்பர் ஸ்டாரு, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார். அவருடைய கிளப் இது. அது அந்த கிளப்பு விளையாடுறதுனால எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த மாதிரி நாகராஜ் சார் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, வெட்டரனை வச்சு ஃபுட்பால் டீமு ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதனால் பண்ணியிருக்கிறோம். இந்த படம் வெற்றி பெற எல்லா வண்ட வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். என்னுடைய பெயர் சத்யநாதன். நான் ஸ்டேட் பேங்கில் இருக்கேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் பிளேயர். என்னுடைய குருவானவர் நாகேஷ் அவருடைய ஆசியின் பேரில் என்னுடைய ஸ்டார் மாஸ்டர் ஃபுட்பால் கிளப் இருக்கிறது. அந்த கிளப்பானது இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக என்னுடைய நாகராஜுக்கும் அந்த குழுவினருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று இன்னும் பல படங்கள் எடுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் நம்பி இந்த வேளையில் எங்களுக்கு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த படம் ஒவ்வொன்று வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து போலாமா ஊர்கோளம் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் ஷோவில் நம்ம இங்கே இருக்கோம். அந்த போலாமா ஊர்கோளம்ன்ற படத்தோட இயக்குனர் நான், நாகராஜ் பாய் துரைலிங்க என் பேர். நான் வந்து பல பேர்கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட் இணை இயக்குனராக பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் தமிழ் திரைப்படம். இந்த படம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. அதை நான் வந்து சினிமாக்காக சில விஷயங்கள் பண்ணி கமர்ஷியல் வித் கிளாசிக்காக அந்த படத்தை நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு லைவான ஸ்கிரிப்டாக இருக்கும். உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு 3 பேரோட லைஃப்பை வந்து நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணலாம். டெஃபினட்டாக அது உங்களுக்கு அந்த இம்பேக்டை கேரி பண்ணோம். இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்து ஒரு 4-5 நாளில் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நிறைய மழை புயலெல்லாம் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இந்த படத்தில் வந்து தயாரிப்பாளர் பிரபுஜித்துக்கு அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மது சாருக்கு அவர் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார் மாஸ்டர் ஃபுட்பால் கிளப், வெட்டரன் ஃபுட்பால் கிளப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதோட ஃபவுண்டர் நாகேஷ் சாருக்கும் நன்றியும், அந்த டீமுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்டான பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சில நடிகர்களை தவிர மீதி எல்லாமே புதுமுகங்கள் வச்சு ரொம்ப காம்பாக்டான பட்ஜெட்டில் குறுகிய நாட்களில் இந்த படம் நான் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக அந்த படம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும். எல்லோரும் படத்தை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றத எங்கள் என் சார்பாக எங்கள் டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என் பேர் மது. நான் இந்த படத்தில் வந்து வெட்டரன் ஃபுட்பால் பிளேயர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது 6வது படம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபுட்பால் நான் ஸ்கூல் டேஸ்லேயோ காலேஜஸ்லேயோ விளையாடுனது கிடையாது. இந்த படம் கேரக்டர் கேட்டோடனே நான் டேரக்டர் இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து ஃபுட்பால் இவங்களோட போயிட்டு விளையாடி நான் அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் பண்ணேன். அது ஐ திங்க் ஐ ஜஸ்டிஃபைட் திஸ் கேரக்டர். இந்த படம் நல்லா வெற்றி பெற எல்லா வல்ல இறைவனை வேண்டி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ரவிச்சந்திரன் சார், ரயில்வேஸ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு தான். நான் ஸ்டார் மாஸ்டர் ஃபுட்பால் கிளப் சார்பாக இந்த பட வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததுக்கு இதனுடைய நேரம் பார்க்காமதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய நேரத்தை செலவிட்டோம். எங்களுடைய அதெல்லாம் எங்களுக்கு பொருட்படுத்தாமல் இந்த படக்குழுவின்
அவங்களுடைய கூட சேர்ந்து நாங்கள் இந்த செயல்பட்டு இந்த படம் நல்ல வெற்றி பெறுமாறு எல்லாரும் சார்பாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். என் பேர் சுந்தரராஜன், நான் சென்னை போர்ட்டஸில் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எங்களை இந்த கிளப்பை வந்து எங்களை வந்து செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது இந்த சினிமாவுக்கு, எங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்களை செலக்ட் பண்ணதுக்கு இந்த நாகராஜ் சார், மது சார், பிரபுஜித் சாருக்கு, எங்கள் கிளப்பு சார்பாகவும் நாகசனோட சார்பாகவும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இதனால் இவங்களோட வாழ்வாதாரம் மேலும் மேலும் சிறப்பாக அமையணும், பட வாய்ப்புகள் நிறைய வரணும் அவங்களுக்கு. இதனோட பார்த்திங்கன்னா அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனோம், போலாமா ஊர்கோலம் என்ற படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனோம். இவங்க 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க, இது அமோகமாக வெற்றி போடுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இது எல்லாரும் இறைவனை வேண்டி நான் விரும்பி கேட்கிறோம். வணக்கம், நான் என் பேர் சுப்பையா, ஸ்டேட் பேங்க் அண்ட் ஸ்டேட் பிளேயரு. பட்டு இது போலாமா ஊர்வலம் என்ற மூவியை நடிக்கிறதுக்கு ஒரு மூல காரணம்னு பார்த்தா நம்ம ரெட்டி சார் அண்ட் நாகராஜ் சார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் மாஸ்டர் ஃபுட்பால் கிளப். இந்த கிளப்பு வந்து இது நாகேஷ் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு டீமு, 2010 உருவாக்கி. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஃபாரின் கண்ட்ரி, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஊருங்கள்லாம் போய் நாங்கள் இந்த ஸ்டார் மாஸ்டர் ஆடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள, 70 வயசுக்கு உள்ள இந்த பிளேயர்ஸ் இன்னமும் ஆடிக்கிட்டு இருக்கோம், நல்லபடியாக ஆடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து இதில் வந்து சான்ஸ் வந்து எங்களுக்கு ரெட்டி சார் மூலியமாக நாகராஜ் அவங்க வந்து கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் அந்த படத்தில் நடித்து கொடுத்தோம். பட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இது வந்து நல்ல சக்ஸஸ் ஆகி நல்ல பெரிய லெவலுக்கு வரணுன்றது எல்லாருடைய சார்பாக கேட்டுக்கிட்டோம். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.